எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மேபி தெரியலாம், ஐ எம் பேக் ஹோம். லடாக் ரைட் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு ட்ரீம் டெஸ்டினேஷன். அதை நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக, ரொம்ப வந்து உங்களை அப்படியே என்னோட கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து ஒவ்வொரு ஆங்கிளும் ஒவ்வொரு பேர்ட்ஸும் எல்லாமே வந்து உங்களை என்டர்டைன் பண்ணணும், உங்களை என்னோட அப்படியே அழைச்சிட்டு போகணும், அங்கே நான் இருக்கக்கூடாது, அங்கே நீங்கள் வந்து பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப மெனக்கெட்டு எடுத்த ஒரு விஷயம். டே 5 வரைக்கும் போஸ்ட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். டே 6 மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வைல் ரிட்டர்னிங் ஃப்ரம் லடாக், பெங்களூருக்கு ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் முன்னாடி ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட். எனக்கோ நம்ம வண்டிக்கோ எந்த விதமான பாதிப்பும் இல்லை, ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட இல்லை. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி லேப்டாப் எல்லாமே மொத்தமாக காலி, அதாவது சுக்கு நூறாக போயிடுச்சு. லேப்டாப் பார்த்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக இதுதான் பேக், நான் கொண்டு வந்த பேக் எல்லாம் ஃபுல்லாக அப்படியே கிழிஞ்சு லேப்டாப் வச்சுருந்தது எல்லாம் நாரி, உள்ளே இருந்த ஆயிலெல்லாம் உடஞ்சி பேகே ரொம்ப கந்தரகோளம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக இதுதான் வந்து பேகோட லட்சணம். பேகே வந்து இந்த லட்சணத்தில் இருந்துச்சுன்னா அப்போது லேப்டாப் எந்த லட்சணத்தில் இருக்கும்னு சொல்லி நான் சொல்ல வேணாம். மொத்தமாக போச்சு. பெரிய ட்ரீம் வந்து அப்படியே டஸ்ட்டில் மறந்த மாதிரி டக்குன்னு மறந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஹார்ட் டிஸ்க் வந்து ரெக்கவர் பண்ண கொடுத்துருக்கேன், ஒரு பெரிய பட்ஜெட் சொன்னாங்க. மேலே எதுவும் டேமேஜ் இருக்கிற மாதிரி தெரியல. உள்ளே வந்து ஜஸ்ட் டிஸ்க்கு, உள்ளே இருக்கிற டிஸ்க் மட்டும் டிஸ்பிளேஸ் ஆகிருந்துச்சுன்னா அதை வச்சு அலைன் பண்ணிடலாம், சப்போஸ் இல்லை டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். எனக்கு இப்போ தான் வந்து கொஞ்சம் என்னோடய ஃபேமிலி, சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபேமிலி, யூ ஆர் நாட் மை சப்ஸ்கிரைபர்ஸ், யூ ஆர் மை ஃபேமிலி. ஆக்சுவலாக நான் லடாக் சீரீஸில் நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு வாட்டியும் ஃபேமிலின்னு சொல்கிறதுக்கு வந்து ஓகே நார்மல் வேர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, வி ஆர் கிஷோரின் குடும்பத்தினர், வி ஆர் கே ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருந்தேன். இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய பீப்புளை மீட் பண்ணோம், ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான பீப்புளெலாம் மீட் பண்ணோம். அது எல்லாத்தையுமே காமிக்கணும், இந்த மாதிரியெல்லாம் பீப்புள் இருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் பிளேசஸ் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய விஷயம் காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். நிறைய நல்ல விஷயங்கள், ஒரு ஒரு சின்ன பொண்ணு லடாக்கில் ஒரு குரூப்பாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க, பார்த்துட்டு நான் பாட்டுக்கு அப்படியே சும்மா நின்றுட்டு இருந்தேன், கோர் ரைடர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு அவங்கெல்லாம் பெட்ரோல் பங்கில் நின்றுட்டு இருந்தாங்க. வந்து பார்த்துட்டு திடீர்னு என்னை பார்த்துட்டு சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. காண ஓகேண்ணா அப்படின்னுச்சு. ஓகே இல்லைப்பா அப்படின்னையும் கையில் ஒரு சிப்ஸ் பேக்கெட் இருந்துச்சு, டக்குன்னு நீட்டிட்டான். சின்ன குழந்தைங்க, ஒரு 5 to 6-7 வயசு அந்த மாதிரி தான் இருக்கும். அதான் இது வந்து குழந்தை, இந்த மாதிரி ஒரு ஒரு 7-8 குழந்தைங்களை மீட் பண்ணியிருந்திருப்பேன். பெரியவங்க ஒரு எக்கச்சக்கமாக ஒரு ஒரு 10-15 பேர், ரொம்ப ரொம்ப இப்படிலாம் பீப்புள் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் மீட் பண்ணியிருந்தேன். அது போக ரோட்ஸ் அதே மாதிரி, பிளேசஸ் அதே மாதிரி, நிறைய பிளேசஸில் வந்து எல்லோரும் ஒட்டுக்காக போயிருந்திருப்போம். 1-2 பிளேசஸில் நானும் சுதர்ஷன் ரோவும் போயிருந்திருப்போம். ஒரு 2 ஸ்பாட்ஸ்ன்னு நினைக்கிறேன், வெறும் நான் மட்டும் தனியாக போன ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது. இது எல்லாத்தையுமே வந்து உங்ககிட்ட ரொம்ப லைவாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு எடுத்தேன். பட் எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ஐ எம் ரியலி சாரி பீப்புள். எனக்கு ஹார்ட் டிஸ்க் ஒரு வேளை ரெக்கவர் ஆச்சுன்னா மேபி அது ஒரு 2 டேஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்காங்க. நான் வந்து இந்த லடாக் சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் டெய்லி வீடியோஸ், டெய்லி ப்ளாக், நம்மளோட மெயின் தீம் என்ன அந்த தீம் பேஸ் பண்ணி தினமும் போடலாம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது இப்போதைக்கு முடியுமா அப்படிங்கிறதும் தெரில. ஒரு 10-15 டேஸ் டைம் தேவைப்படுது. ஹார்ட் டிஸ்க் செக் பண்ணி சொல்கிறதுக்கே 2 டேஸ் ஆகும்னாங்க, அதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ் பக்கம் ஆகும்னாங்க. ப்ளஸ் வந்து லேப்டாப் உடஞ்சிருச்சு, புது லேப் வாங்கணும், லடாக்குக்கே ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்து அமௌண்ட்டை ரெடி பண்ணேன். இப்போது அதுவும் கையில் இருந்ததும் காலி. ஸோ லேப்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ லேப் வாங்கினதுக்கப்புறம் தான் மறுபடியும் ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 10-15 டேஸ் வரைக்கும் டைம் என்னால் டெய்லி வீடியோஸ் போட முடியாது.
அதை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா ஐம் ரியலி ரியலி சாரி, பட் ஐ கேரண்டி கன்ஃபார்மாக ஒன்ஸ் மறுபடியும் வீடியோ சீரீஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு ஃபன், ஒரு என்டர்டைன்மெண்ட், ஒரு ஒரு சினிமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன், இது எல்லாமே அடங்கியிருக்கும் நம்மளோட எக்ஸ்ப்ளோரேஷனில். வீடியோ வரும், வீடியோ எப்போ போடுவீங்க, நெக்ஸ்ட் வீடியோ எப்போ அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரைவேட் மெசேஜ் எல்லாம் பண்ணி கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரியலி சாரி. பார்க்கலாம், ஒருவேளை ஹார்ட் டிஸ்க் ரெடி ஆகிடுச்சுன்னா டெஃபினட்டாக வீடியோஸ் வந்துடும். அது ரெடி ஆகலை என்ன தான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் நான் வேறு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லைடா என்னக்காக இருந்தாலும் மறுபடியும் போயிடலாம், பட் இந்த அடுத்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். ஐ ஹோப் ஃபார் த பெஸ்ட். சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த நல்ல உள்ளங்களே, எனக்கு புதுசாக கிடச்ச நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கீங்க. ஸோ ஐ எம் ரியலி கிளாட் ஃபார் யூ. பட் அதை இப்போதைக்கு அதை கரெக்டாக கொண்டு போக முடியுமான்னு எனக்கு தெரில. லடாக்கு போகிறத பற்றி நான் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து லடாக் சீரீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சேன். என்னென்னா அதில் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ப்ரெஷர் என்ன மாதிரி இருக்கும், பைக்ஸ் எந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணுங்கிறது ஒன்றும், என் பட்ஜெட் டெஃபினட்டாக அது நிறைய பேர்த்துக்கு யூஸ் ஆகும். பட்ஜெட்டுங்கிறது ஒரு தனி வீடியோவாகவே போடணும் அந்தளவுக்கு. அதுக்கப்புறம் அங்கே மீட் பண்ண எக்ஸ்பீரியன்சஸ், இது எல்லாமே வந்து இந்த கடைசியாக சொன்னது வந்து பீப்புளை வச்சு அதை நான் கம்ப்ளீட்டாக வீடியோ ரெடி ஆயிருந்துச்சுன்னா சொல்லியிருந்தேன்னா கரெக்டாக இருந்திருக்கும். இங்கே இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் ஆச்சு, இங்கே இந்த மாதிரி ஃபன் ஆச்சு, இங்கே இந்த மாதிரி பிரச்சனை ஆச்சு அப்படிங்கிறது. பட் அதை இப்போ சொன்னால் அது கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரில. ஸோ மற்ற ரெண்டு வீடியோவும் ஒரு டூ டேஸ் மந்த்ஸ் வந்துடும் நினைக்கிறேன். அதுக்கு அதுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க் ரெடி ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் டே 6லேருந்து வாட்ச் பண்ண கண்டினியூ பண்ணுவீங்க, இல்லைனா அது கொஞ்சம் கஷ்டம். இல்லைனா ஒரு 10-15 days பொறுத்துக்கோங்க, மறுபடியும் எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். பைக்கே வந்து எக்கச்சக்கமாக டேமேஜ் ஆயிருக்கு. ஸோ பைக் ரெடி பண்ணணும், லாக் வாங்கணும், மறுபடியும் அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண ஒரு 20 days பக்கம் ஆகிடும் நினைக்கிறேன். சின்ன சின்னதாக ஏதாவது நான் இந்த சொசைட்டியில் நடக்கிறது அந்த சைக்காலஜி பேஸ் பண்ணி நான் பிவ்ளாக்ஸ் போட ட்ரை பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம டெஃபினட்டாக வந்து ஒன்ஸ் அகேன் நம்ம பைக்கில் பறக்க ஆரம்பிக்கிறோம். இப்போ கடைசியாக ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா அனந்த்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு நாள் நைட்டு ஸ்டே பண்ணியிருந்தோம் அதே ஊர். பட் அந்த அன்னைக்கு நாங்கள் ஸ்டே இல்லை, நானும் சுதர்ஷன் ப்ரோ ஜெய்சார் மூணு பேர் தான் கடைசியாக வந்துட்டுருக்கோம். நம்பர் பிளேட் சேனலில் வர ஜெய்சார் வந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணியிருந்தார். ஸோ அவரும் நானும் சுதர்ஷன் ப்ரோ மூணு பேர் மட்டும்தான் ஹைதராபாத்லேருந்து வந்துட்டுருந்தோம். வந்துட்டு இருக்கும்போது ஜெய்சார் அங்கிருந்தே வந்து விசாகப்பட்டினம் ரூட் வழியாக வந்து போயிட்டார். நானும் சுதர்ஷன் ரூ மட்டும்தான் இந்த ரூட்டில் வரதா பிளான். ஆக்சுவலாக பெங்களூர் வரைக்கும் ஒட்டுக்கா வரதா பிளான். அதுக்கப்புறம் சுதர்ஷன் ரூ ஈரோடு போகிறாரு, நான் வந்து கர்நாடகா வழியாக திம்பம் வழியாக கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணியிருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது சுதர்ஷன் ரூ முன்னாடி போயிட்டார், ரூட் மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் முன்னாடியே வண்டி எடுத்து கிளம்பிட்டார். நான் வந்துட்டுருந்தேன் ரெண்டு லாரி, அதாவது நம்ம ஃப்ரெண்ட்டு பார்க்கும்போது லெஃப்ட் சைடு ஒரு லாரியும் ரைட் சைடு ஒரு லாரி, ரைட் சைடில் இருக்கிற லாரி கொஞ்சம் ஒரு ஒரு 20-30 meters முன்னாடி இருக்குது, லெஃப்ட் சைடில் இருக்கிற லாரி அதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற லாரி ஓவர்டேக் பண்ணிட்டு போகும்போது என்ன பண்ணிட்டேன், அது ஓவர்டேக் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அங்கே ரெண்டு லாரி வந்து பேரலாக போயிட்டுருக்கு, முன்னாடி போயிட்டு இருந்த லாரிக்கு பேரலாக இன்னொரு லாரி போயிட்டு வந்திருக்குன்னு. ஸோ நான் என்ன பண்ணேன், அந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற லாரி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது பக்கம் வந்தேன். பின்னாடியே ஒரு கர்நாடகா வண்டி மாருதி சுஸுக்கு வைப் சியாஸ் ரொம்ப வேகமாக வந்துச்சு. வேகமாக வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே லாரி ஓவர்டேக் பண்ணும் நம்ம போயிடலாம், அப்போது கார் பின்னாடி வரும்னு நினச்சேன். பட் லாரி வந்து அதுவும் ஒரு பெரிய லாரி, கண்டெய்னர் லாரி மாதிரி லாரி, இந்த லாரி அப்போ தான் ஓவர்டேக் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ பின்னாடி வந்துட்டுருக்க அவன் நல்லா அந்த லாரி கொஞ்சம் முன்னாடி போக போக கார்காரன் என்ன பண்ணிட்டான், உடனே அப்படியே லெஃப்ட்டு ஒடிக்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா எனக்கு தெரியுது வந்து முட்டிடுவான் அப்படின்னு சொல்லி தெரியுது. நான் சரி முட்ட மாட்டான் பைக் போகிறத பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் பம்பரில் முட்டிட்டான். முட்டினோடனே எனக்கு அப்படியே அதுக்கப்புறமும் வரான், நான் அப்படியே லெஃப்ட் எடுக்க அது பட்டுச்சு, அதாவது ரொம்ப ஃபோர்ஸாக படல, பட்டு உடனே தூக்கி வீசலை. அந்த ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே ஸ்பீடில் தான் மெயின்டைன் பண்ணிருக்கோம், அரௌண்ட் ஒரு 100ல மெயின்டைன் பண்ணிருக்கோம். வந்து பட்டுச்சு, நான் அப்படியே லெஃப்ட் கொண்டு வரேன், சரி இவன் இன்னும் அடிச்சு நம்மளை வீசிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் லெஃப்ட் டக்குன்னு ஹேண்டில் பாரை இப்படி கொண்டு வரேன். நல்ல ஒரு பெரிய பாறை மேலே வண்டி ஏறி வண்டி வந்து அப்படி பயங்கரமாக வாபுல் ஆயிடுச்சு. வாபுல் ஆனதில் நான் கையை விட்டுருந்தேன்னா கை
வண்டி வந்து கண்ட்ரோல் மீறி போயிருந்திருக்கும். ஸோ வண்டி அதுக்கப்புறம் மேபி எனக்கும் வண்டிக்கும் பயங்கரமாக டேமேஜ் ஆகியிருந்திருக்கும். பட் நான் என்ன பண்ணிட்டேன், கான்ஷியஸாக வண்டியை விடலை. ஸோ ஹேண்ட் பேக் கெட்டியாக பிடிச்சிட்டேன். பட் மாபிள் ஆனதில் பின்னாடி வந்து என்னோடய லேப்டாப் பேக் மட்டும்தான் டைப் பண்ணியிருந்தேன். அது போக கோரைடர் ஒருத்தரோட ஜாக்கெட் ஒன்று டைப் பண்ணியிருந்தேன். அங்கே பிரச்சனை ஆச்சா அதனால தான் பிரச்சனையா அப்படிங்கிறத என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியல. பிகாஸ் பேக் மேலே ரெயின் லேயர் போட்டிருந்தேன், அதுக்கு மேலே ஜாக்கெட். இது கொஞ்சம் வலுவழுப்பாகவே இருந்துச்சு, கொஞ்சம் அதனால் கொஞ்சம் லைட்டாக ஸ்கிட் ஆயிருக்கு. ஸோ அது மெயின் ரீசன் அது சப்போஸ் அந்த மாதிரி வாபிள் ஆகலைன்னு அந்த மாதிரி விழுந்திருக்காது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அதுவும் ஒன் ஆஃப் தி ரீசன்ஸாக ஆயிடுச்சு. அப்புறம் வாபிள் ஆகி அது பேக் வந்து ஸ்கிட் ஆனதில் பின்னாடி எனக்கு பின்னாடி ஒரு லாரி வந்துச்சு. நான் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்தேன்ல ஒரு லாரி, அந்த லாரியில் டயரில் பேக் மாட்டிடுச்சு. மாட்டி ஒரு ஒரு ரொட்டேட் ஆனதுக்கப்புறம் அது தூக்கி நடு ரோட்டில் வீசிடுச்சு. ஸோ நான் உடனே ஐயோ என் பேக் என் லேப்டாப் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை அப்படியே சட்டுன்னு லெஃப்ட் சைடில் கியரோடு எப்படி நிறுத்தினேன், எப்படி இறங்கி ஓடி வந்தேன்னு எனக்கே தெரில. ஓடி வந்தேன், பார்க்கும்போது நடு ரோட்டில் இருந்துச்சு. சரி அந்த கார் க்ராஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு செகண்ட் அப்படியே நிற்கிறேன். அதுக்குள்ளே பின்னாடி வந்து ஒரு குவாலஸ் ஒன்று அடித்து கார் மேலே பேக் மேலே அடித்து பேக் மறுபடியும் ஒரு சம்மர் அடிச்சுது. எல்லாமே அப்படியே கண் முன்னாடியே நடக்குது. என்னால் மறுபடியும் போய் எடுக்க போகிறேன். சரி இன்னொரு வாட்டி தான் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுக்கலான்னு நடு ரோட்டுக்கு போகிறேன். கார் இன்னொரு கார் அடுத்து பின்னாடி இன்னொரு ஃபோர்ஸ், ஏன்னா அது ஸ்ட்ரைட்டான பைபாஸ் அனந்த்பூர் டு பெங்களூர், ஒரு ஃபோர் வே லேன். ரொம்ப எல்லா வண்டியுமே மினிமம் 100 to 120 மெயின்டைன் பண்ணிருக்கிற ஸ்பீட். ஸோ அதனால் என்னால் போய் டக்குன்னு எடுக்கவும் இல்லை. மறுபடியும் ரோட்டுக்கு போகிறேன், கார் ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு. அவங்க பிரேக் அடிச்சு அந்த கீச்சுங்கிற சவுண்டு மட்டும் தெரியுது. நான் நின்று நான் பேக் எடுக்கிறேன் அப்படின்னா கன்ஃபார்ம் அந்த டைமும் அந்த கார் என்னை தூக்கியிருக்கோம். ஸோ நான் டக்குன்னு மிடில் இருக்கிற அந்த டிவைடர் மேலே ஏறி நின்றுட்டேன். அந்த வண்டியிலையும் பட்டு மறுபடியும் பேக் போய் ரோட் ஓரமாக விழுந்து அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு போய் பார்க்கும்போது லேப்டாப் இந்த கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக இதை கொஞ்சம் கொஞ்சம் நான் மாட்டி வச்சுருக்கேன், இன்னுமே ரொம்ப பீஸ் பீஸாக போயிடுச்சு. அந்த பீசஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு விஷயம் எனக்கு ஹார்ட் டிஸ்கை பார்த்தேன், லைட்டாக அதில் ஒரு சின்ன டேமேஜ் இருக்குது ஒரு ஓரமாக. அது டிஸ்பிளேட்டை பாதிக்கலை அப்படின்னு இருந்துச்சுன்னா எனக்கு மேபி வீடியோ கிடச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது டிஸ்பிளேட்டையும் ஃபிசிக்கலி டேமேஜ் ஆகிருந்துச்சு அப்படின்னா ஐ டோன்ட் நோ, அது கிடைக்குமான்னு தெரில. ஸோ இதுதான் நடந்தது. இதுதான் நடந்தது. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ லாஸ்ட் எவ்ரி திங். ஒட்டுமொத்தமாக டே 6லேருந்து இது வந்து டே 23 or 24. ஆக்சுவலாக ஆக்சிடென்ட் நடந்து 2 நாள் ஆகிடுச்சு. முந்தா நேற்று நைட்டு நடந்தது. நேற்று ஃபுல்லாக பெங்களூரில் சுற்றினேன், சரி பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி திருப்பூர் கிளம்பி வந்துட்டேன். பார்க்கலாம், ஐ டோன்ட் வாட் டு டூ. புதுசாக நிறைய பேர் வந்திருப்பீங்க, மேபி அவங்க ஏமாத்துற மாதிரி இருக்கலாம். ரியலி சாரி, நான் வேணும்னு பண்ணலை. ஏதோ எனக்கு வந்தது என் லேப்டாப்போட போயிடுச்சு அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை உங்களை வந்து கூட்டிகிட்டு போக முடியலையே அப்படின்னு சொல்லி நான் வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரில. ஓகே, நடந்தது நடந்துருச்சு. ஆல் இஸ் வெல். போய் நீ அடுத்த வீடியோ பார்க்க, நீ அடுத்த எக்ஸ்ப்ளோரேஷனில் உங்களை கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறேன். பட் எவ்வளோ தோல்வி வந்தாலும் ஐ வோன்ட் ஸ்டாப். திஸ் இஸ் எவ்ரி திங் ஃபார் யூ. உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்களை நான் காட்டணும்னு ரொம்ப முடிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப ஃபன்னாக, ரொம்ப என்டர்டெய்னிங்காக, பட் அட் த சேம் டைம் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக, ரொம்ப தேடி தேடி படிக்க வேண்டிய விஷயங்கள், தேடி தேடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை உங்களுக்கு நேக்காக கொண்டு வரணும், அது எனக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே தாட்ஃபுல்லாக இருக்குது. I won't stop from that. I will definitely do that. Support பண்ணும் நினச்சிங்கன்னா keep supporting. I am sorry and I don't know and I really don't know what to say. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் மேபி அது லடாக் பட்ஜெட் வீடியோவாக இருக்கும், எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிறது. இல்லைன்னா அந்த நார்மலாக லடாக் போகிறவங்க நிறைய பேர் கேட்டாங்க என்னென்ன மாதிரியான ப்ரெஷர்லாம் மீட் பண்ணும், என்னென்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ்லாம் மீட் பண்ணும் அப்படின்னு, ஒன்று அதை பற்றின வீடியோவாக இருக்கும். ஸோ ஸ்டே ட்யூன்.
மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.